ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறது மார்வல் தமிழன் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னா, டார்க் ஃபீனிக்ஸ் படம் பார்த்துருப்பேங்க எல்லாம். சில பேருக்கு இந்த படத்தோட மெயின் பிளாட் என்ன தெரியாமல் இருக்கும். அந்த மெயின் பிளாட்டை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். என்ன நீ ரிவ்யூ போடலான்னு கேட்கல. அதை நான் ரிவ்யூ செஞ்சுருந்தான். அதுக்கப்புறம் அதுக்கு போட டைம் போனதால் ரிலீஸ் பண்ணி 2-3 நாளையால போடுற சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால் ரீவரில் அதனால தான் உங்களுக்கு மெயின் ப்ளாட்டை போட்டிருக்கிறேன். ஓகே, இதோட மெயின் ப்ளாட் என்னென்னா, இது நம்மளோட ஜீன், நம்மளோட எக்ஸ்மேனோட அடைச்சி அப்போகலிப்ஸ் வந்துச்சு. அந்த இதோட அந்த இதில் நம்மளோட டாக் ஃபீனிக்ஸுக்கு ஜீன், அதாவது ஜீனுக்கு வந்து 10% ஃபீனிக்ஸோட பவர் இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன செய்ய, விண்வெளிக்கு போகிறதால அவங்களுக்கு 100 இது, அந்த விண்வெளி இதில் வந்து என்ன செய்யறாங்கல்ல, 100 இது விண்வெளியில் ஒரு ஃபீனிக்ஸ் பவர் வந்து அவங்களோட இதுக்குள்ளே போய் 10% 100% மாட்டிக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு 10% அவங்க கண்ட்ரோல் பண்ண தெரியல. நான் 90% வந்துச்சேன்னா அவ்வளோதான், எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுவும் நம்மளோட ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து அவர்களோட இதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கு அதில் இப்போ 100% கிடைச்சாலும் அதுவும் போயிடும். ஓகே, என்ன நடக்குதுன்றது இதோட மெயின் ப்ளாட். இது எப்படி என்ன செய்ய போகிறாங்க, எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்கன்றது தான் இது மெயின் ப்ளாட் ஆகிக்குது. இந்த மெயின் ப்ளாட் என்னென்னா, அது இது இப்படி இது செஞ்சோடனே அவங்களோட அவையும் கொஞ்சம் கெட்டவங்களாக மாறுறாங்க. இப்போ நிறைய எமோஷ்னல் இருக்குது. இப்போ நினச்சிட்ருக்க எமோஷ்னலாலாம் இவனோட சக்தியை கட்டுப்படுத்த இல்லைன்னு. ஆனால் உண்மையாக எமோஷ்னலாக சக்தியை கட்டுப்படுத்துது. இப்போ கோபப்பட்டாங்கன்னா சக்தி ஓவர்லோட் ஆயிரும். ஓவர்லோட் ஆகினா அவங்களும் கட்டுப்படுத்த இல்லாமிருக்கும். ஆனால் சென்டிமெண்ட் ஆகினா கொஞ்சம் இது சக்தியை கட்டுப்படுத்தலாம். அந்த எல்லாம் கடைசியில் கட்டுப்படுத்துகிறாங்க. இதில் கட்டுப்படுத்தினே அப்புறம் இதில் ஒரு சீன் இருக்குது என்னென்னா, எக்ஸ்மென் 1 பார்த்துருப்பேங்க. அதில் தொடங்கும் ஒரு இடத்துலருந்து நம்மளோட ப்ரொஃபஸர் எக்ஸும் மெக்னடோவும் என்ன செய்வாங்க, செஸ் விளையாடுவாங்க. அதே மாதிரி ஒரு சீன் இங்கே இருக்குது. அதாவது என்னென்னா, மெக்னடோ ப்ரொஃபஸர் எக்ஸும் சேர்ந்து இதுலேயும் ஒரு கடைசி கட்டத்தில் செஸ் விளையாடுற மாதிரி அதோட இதோட எண்டு முடியுது. இப்படி இருக்கோட இதோட ஃபர்ஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு. அதில் ஒன்று மேலே ஃபர்ஸ்ட் கிரெடிட் சீன் உண்டு. இது மாதிரி தான் நம்மளோட அஞ்ச சென்கேம் தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் சீன் இல்லை. அதாவது எக்ஸ்மென் டீம் சாங் அதை போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, இதில் முடித்தாங்க. இதில் அயன்மேன் டின் டின் என்று சத்தத்தை அவஞ்ச சென்கேமில் விட்டாங்க. அது மாதிரி எக்ஸ்மென் என்றெல்லாம் எக்ஸ்மென் அதோட ஒஃபிஷியல் டீம் சாங் போட்டாங்க. ஓகே, இவ்வளோதான் இந்த விவாக போகிறது இவ்வளோந்தோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.